Hi students, welcome to the AIC Academy. It's Silak. So, video is the same article. Aptitude, simplification is the test. Okay, and the test is answer discussion. Okay, and the simulation is answer discussion. We will talk about the simulation class. And the path is the test. Okay, and the test is the same as the test. 100 days free pass on the link. And the link is the same as the test question. PDF. அந்த குரூப்ல வந்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம் புரியுதா அப்ப நம்ம என்ன பண்றோம் கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயா நடத்தி PDF கொடுத்து உங்க டெஸ்ட் எழுத வச்சு அப்புறமா அந்த ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணி வீடியோ பார்த்துட்டு ஓகேவா இப்போ ஜஸ்ட் சிம்புலேஷனோட டெஸ்ட்க்கான ஆன்சர்ஸ் மட்டும் இதல பார்க்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குல எல்லா வீடியோக்குல போறதுக்கு முன்னாடி தாளு விசை பிசி ஓகேவா மத்தபடி மீதி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட கிளாसेस போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணோம்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மூணு நம்பர்ஸ் இருக்கும் அத ஏதாவது கான்டெக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எல்லா எக்ஸாமுமே ஃப்ரீ வாசம் போயிட்டு இருக்கு அதுக்கு நான் லிங்க்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதே கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா ஃபர்தர் நம்மள அட்ரஸ் போலாம் ஓகேவா இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க எல்லாரும் டெஸ்ட் எழுதிப்பீங்க அத டக்குன்னு ஆன்சர் பார்த்து போயிரலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க 520/38 ஓகேவா 570/38 252/28 இது கேன்சல் பண்ணி தான் பண்ணோம் ஓகேவா கேன்சல் பண்ணி போடுறங்க போடினா இது 15 டைம்ஸ் வரும் இது 9 டைம்ஸ் வரும் 15×9=135 ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டாவது क्वेश्चन 40+480-2×2×6+1-3 ஓகேவா இந்த மைண்ட்லயே போடலாம் ஈரார் 12 12 1 13 13 3 போனா 10 சோ இதோட வேல்யூ என்னப்பா 10 52 20 அப்ப ஓவரால் இது என்னது 20 சோ 20 இப்படி இருக்கட்டும் இப்போ அங்க வந்தீங்கன்னா 8 ஆல் இத அப்படியே அடிச்சீங்கன்னா ஓவர் ஹெட்ல ஆட் வந்து 60 னு வரும் 60 னு ஓகேவா சோ 60 னு வரும் அப்ப 60 20 போனா 40 40 40 80 ஃபேன்ஸ் என்ன வரும் ஆப்ஷன் ஏ வந்திருக்கும் நான் போட்டு காட்றேன் கவனியே பட் மைண்ட்லயே போடலாம் அதான் சொல்றேன் ஓகேவா நான் போட்டு காட்றேன் கவனியே 2 6 என்னது 12 11 1 13 13 3 போனா 10 இது ரெண்டு இருக்கு வெளியில அப்ப இந்த ரெண்டு 10 என்ன பேரு 20 இங்க பாத்தீங்கன்னா 60 வந்துருக்கு அப்ப இது பத்தி 20 நடுவுல மைனஸ் இருக்கு அப்ப 20 போனா 40 சோ இது 40 னா 40 + 40 ஆன்சர் என்ன வந்துருக்கும் ஆப்ஷன் ஏ 80 இதா ரெண்டு கரெக்ட் ஆன்சர் அடுத்த क्वेश्चन பேரலாம் மூணாவது क्वेश्चन 658 + 250 - 658 - 275 - 285 - 285 ஆன்சர் 1 2 3 4 சோ இது பாத்தீங்கன்னா நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் லாஜிக்கல வரும் அதாவது 658 ஏனோ 285 b னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்ப இங்க a + b தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கதா அர்த்தம் இங்க அதே தான் இருக்கு அப்ப a - b தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கதா அர்த்தம் கீழே அதே தான் இருக்கு கீழே a * b சோ a b னு இருக்குன்னு அர்த்தம் அப்ப போடிங்கனா ஃபர்ஸ்ட் a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது a² + b² + 2ab அடுத்து மைனஸ் ஆஃப் ஏனா இங்க மைனஸ் இருக்கு அடுத்து a - b தான் ஹோல் ஸ்கொயர் அப்ப அத போடிங்கனா a स्क्वायर प्लस b स्क्वायर माइनस 2ab राइटா राइट கீழ ஒரு ab இருக்கு அதையும் எடுத்துக்க கூடாது ab a into b னா ab இப்போ பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் உள்ள போய்டா எல்லாத்துல சைனும் மாறிடும் சோ சைன் மாறறப்ப என்ன ஆகும் அப்படினா இந்த மைனஸ் உள்ள போகும் அப்ப நான் திரும்ப எழுதுறேன் a स्क्वायर प्लस b स्क्वायर प्लस 2ab மேல அது அப்படியே வந்துரும் இப்போ நெக்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ள போகும் மைனஸ் உள்ள போகும்ப்ப எல்லாத்தோட சைனும் மாறிடும் माइनस फोर में माइनस ए स्क्वायर माइनस बी स्क्वायर आर डी माइनस टू ए बी तो माइनस फोर में माइनस माइनस प्लस आए तो प्लस टू ए क्या और ए बी बा प्लस सी स्क्वायर माइनस सी स्क्वायर पेरो प्लस बी स्क्वायर माइनस बी स्क्वायर पेरो टू ए बी फोर ए बी सो फोर ए बी बाय ए बी नोरो आंसर पढ़िए ना आंसर फोर अब ऑप्शन डी फोर लेंस ओके a + b = a - b = 14னா எல்லாமே கேன்சல் ஆகி மேல 4ab + கீழ ab = அடிச்ச ஆன்சர் 4 அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர்ஸ் வந்தாலும் ஆன்சர் 4 தான் ஓகேவா அடுத்த क्वेश्चन பாருங்க என்ன क्वेश्चन பாருங்க 1028 - 1028 - 1028 - 1056 ஆப்ஷன் 500 1000 1100 2000 சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படி பார்த்தா சால்வ் பண்ணிரலாம் கவுனி இப்போ நான் 1028 a அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் 28 b ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா இத ஏன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அத பீன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்ப a * a f ஃபார்முலா என்னது a² னு அர்த்தம் a * a னா a² இங்க b இருக்கு அப்ப b * b னா b² அப்ப மேல என்ன இருக்குதா அர்த்தம் a² - b² இருக்குதா அர்த்தம் இதோட ஃபார்முலா என்னது a + b * a - b சோ ஸ்டூடண்ட்ஸ் பாருங்க a + b னா என்ன சுத்தி 1086 இருக்கு அத போட்டுக்கலாம் கவனிங்க இப்ப a + b a + b னா a 1088 28 தான் b
அப்ப ஏ பிளஸ் பினா 1022 1056 ஏ மைனஸ் பினா 1022 -28 மைனஸ் பண்ணா 1000 கீழே ஒரு 1056 இருக்கு இப்ப 1056 வந்து அடிச்சா ஆன்சர் என்ன வந்துருக்கும் 1000 தான் வந்துருக்கும் சோ ஆன்சர் இதுக்கு 1000 ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் ஆன்சர் 1000 ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அடுத்த क्वेश्चन அஞ்சாவது क्वेश्चन அஞ்சாவது क्वेश्चन அதே மாடல் தான் நான் 1085 ஏ வெச்சுக்க போறேன் 85 பி வெச்சுக்க போறேன் சோ இத அப்படியே போடலாம் a square minus b square again a plus b a minus b போடணும் ஓகேவா a plus b a minus b னா இது a இது b அப்ப பிளஸ் பண்ணா 1170 சோ a plus b அடுத்து a minus b அப்ப 1080 minus பண்ணா 1000 ஓகேவா 1170 1000 கீழ 1000 1000 போயிடும் ஆன்சர் வந்துருக்கும் 1170 அஞ்சு கேன்சர் ஆப்ஷன் b நான் போன क्वेश्चन போட்டு காமிச்சனால அதே மாடல்னால நான் சொல்லிட்டேன் ஓகேவா நீங்க போட்டுப்பீங்க அடுத்த क्वेश्चन பாருங்க இது என்னது இது போடலாமா கவுனிங் 7 by 8 plus 8 by 7 minus 5 by 28 plus 2 by 7 இதுல இருந்து பெரிய நம்பர் 28 இந்த 28ல 7 டிவைட் ஆகும் ஆனா 8 டிவைட் ஆகல ஒருவேளை 8 ஐயா டிவைட் பண்ணி இருந்ததுன்னா அதான் எல்சிஎம் சோ பண்ணலையா சார் அடுத்து என்ன அப்படிங்க பண்ணலங்கற பட்சத்துல இதோட அடுத்த மல்டிபிள் பார்க்கணும் அடுத்த மல்டிபிள் என்னது 56 56ல 7 டிவைட் ஆயிரும் 8 டிவைட் ஆயிரும் அப்ப 56 தான் எல்சிஎம் ஓகேவா 56 தான் எல்சிஎம் ரைட் 8 ஓட 7 பெருக்கணும் 56 அப்ப மேலே 7 பெருக்கணும் 7 49 பிளஸ் 7 ஓட 8 பெருக்கணும் 56 அப்ப மேலே 8 ஆல் பெருக்கணும் 8 8 64 மைனஸ் 28 ஓட 2 பெருக்கணும் 56 அப்ப மேலே 2 ஆல் பெருக்கணும் 2 10 பிளஸ் 7 ஓட 8 பெருக்கணும் 56 மேலே 8 ஆல் பெருக்கணும் 2 16 ஓகேவா இப்ப 16 மைனஸ் 10 என்ன ஆகும் 6000 64 6 என்ன ஆகும் 70000 70 49 119 சோ 119 பை 56 வரும் ரெண்டுமே 7 ஆல் அடிக்கலாம் அப்ப 8 7 56 இத 7 ஆல் அடிச்சீங்கனா ஒரே 7 பதினொன்று ஏழு பெட்டா கேரி 449 செவன் செவன் சார் 49 அப்போ ஆன்சர் என்ன வந்துருக்குது 17/8 அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா இது ஈஸியான கொஷின் தான் ஓகேவா இது ஈஸி தான் அடுத்த கொஷின் பேரு இதை கவனிங்க 64 × 5 + 280 + 20 × 5 / 14 ஓகேவா 64 × 5 பெருக்கினா என்ன வந்திருக்கும் 320 வந்திருக்கும் ஓகேவா எந்த ஒரு நம்பர் அஞ்சால பெருக்கணும்னாலும் அந்த நம்பரை பாதியாக்கி ஒரு ஜீரோ சேர்த்துருங்க அவ்வளோதான் 64 பாதி என்னது 32 ஒரு ஜீரோ பெட்டா 320 அவ்வளோதான் அப்ப 64 × 5 பெருக்கினா 320 320 280 ஒரு 600 ஆயிரும் ஓகேவா இங்க 20 × 5 இருக்கு 20 × 100 அப்ப 600 × 100 = 700 நீ 700 ல 14 அடிச்சினா ஆன்சர் 700 ல 14 அடிச்சினா 50 கிடைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 50 ஓகேவா நான் போட்டே காட்டுறேன் கவனிங்க ஓகே 64 × 320 இங்க ஒரு 280 இருக்கு 20 × 100 இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தா என்ன கிடைக்கும் 700 கிடைக்கும் 700 × 14 ஆன்சர் பண்ணா 14 × 20 = 50 ஆன்சர் ஆப்ஷன் ஏ 50 ஏ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா அடுத்த क्वेश्चन பாருங்க இது போன மாதிரி தான் ஓகேவா இது போன மாதிரி தான் நான் டக்கு போயிடுறேன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 5/6 + 6/5 - 5/30 + 2/15 இதாச்சும் 5 ஓகேவா பெரிய நம்பர் என்ன 30 30 6 டிவைட் ஆனா 5 டிவைட் ஆனா 15 டிவைட் ஆகும் 30 தான் எல்சிஎம் அப்படியே போடுங்க 6 5 பெருக்கினா 30 மேலே 5 ஆல் பெருக்கிறோம் 5 25 பிளஸ் 5 ஓட 6 பெருக்கினா 30 மேலே 6 ஆல் பெருக்கிறோம் 6 36 மைனஸ் 30 தான் இருக்கு 5 அப்படியே போட்டுறேன் பிளஸ் 5 ஓட 2 பெருக்கினா 30 மேலே 2 ஆல் பெருக்கிறோம் 2 4 சோ மைனஸ் 5 பிளஸ் 4 மைனஸ் 1 36 மைனஸ் 1 35 35 பிளஸ் 1 60 60 பை 13 ஆன்சர் என்ன வந்துருக்கும் 2 அப்ப அடிச்சு போடினா 8 க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2 ஓகேவா அடுத்த क्वेश्चन பேரலாம் ஓகே இது நீ போடலாம் நான் என்ன சொல்றேன் 72 × 5 பெருக்கணும் 5 ஆல் பெருக்கினா பாதியாக்கு ஒரு ஜீரோ அப்ப 72 பாதி 30 ஆ ஒரு ஜீரோ 360 360 140 500 ஜீரோ ஜீரோ போயிட்டா 50 ஓகேவா 500 அப்ப 550 550 11 வந்துச்சுனா ஆன்சர் 50 ஓகேவா நீ போடலாம் ஈஸியா அவங்க பெரிய விஷயம் இல்ல ஆன்சர் 50 அந்த क्वेश्चन பேரலாம் இது பாருங்க a + b + c என்னது 26 a² + b² = 76 ab + bc + ca என்ன கேக்குறாங்க இது ஒரு ஃபார்முலால போட்டீங்க அதான் ஆன்சர் வந்துரும் நான் போட்டு காட்டுறேன் கவனிங்க a plus b plus c the whole square is equal to
ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டூ இன்ட்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருபத்தாறுன்னு தெரியும், இங்கே இருபத்தாறு போடுங்க. அப்போ இருபத்தாறு ஸ்கொயர் அறுநூத்தி இருபத்தாறு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ இந்த வேலையை கொடுத்துருவாங்க இருபத்தாறு, அப்படியே போடுங்க இருபத்தாறு பிளஸ் டூ இன்ட்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ தான் கேட்குறாங்க, அதான் தெரியாது, அதை எக்ஸ்பிளைன் வச்சுக்கோங்க. இப்போ இருபத்தாறு கூட மைனஸ் ஆயிரும், அப்போ அறுநூத்தி இருபத்தாறு மைனஸ் எழுபத்தாறு அறுநூறு, டூ எக்ஸ் தான் அறுநூறு. அப்போ எக்ஸ் என்ன வந்திருக்கும் முந்நூறு. ஆன்சர் ஆப்ஷன் சி முந்நூறு. பத்துக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, அடுத்த வருஷம் பேரலாம். பதினொன்று தேர்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப். ஆ இது போட்டலாமா, இது போட்டலாம் அப்படின்னு மூவாறு பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தொன்று, இருபத்தொன்று போனால் இருபது, இருபது மூணு பேர்னா அறுபது. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும் அறுபது, அஞ்சாறு ஆச்சுன்னா எழுபது. ஸோ இருபது மைனஸ் அறுபதுன்றது முன்னாடி முப்பது ப்ளஸ் ஐம்பது பர்சன்ட் ஆஃப்னா இருக்குது. எழுபது அறுபது போனால் பத்து, ஐம்பது பர்சன்ட் பத்து என்ன அஞ்சு, முப்பது அஞ்சு முப்பத்தஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா, முப்பத்தி அஞ்சு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஈஸி தான், அடுத்த வருஷம் பேரலாம். இது அதே மாடல் தான். ஓகேவா, ஈரார் பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு, பதிமூணு மூணு போயிட்டால் பத்து, பயிற்சி ரெண்டு இருபது, ஏழு அடிங்க ஐம்பது, ஐம்பது இருபது போனால் முப்பது. ஓகேவா, இதெல்லாம் அப்படியே சொல்லி அழகாக சொல்லிடலாம், எழுதி சொல்ல போய் அப்படியே சொல்ல போகிறேன் அவ்வளோதான். ஸோ முப்பது நாற்பது எடுத்து பாருங்கன்னா பன்னெண்டு கிடைக்கும், இருபது பன்னெண்டு சேர்த்து ஆன்சர் முப்பது ரெண்டு ஆப்ஷன் டி. ஓகேவா, அடுத்த வருஷம் பாருங்கள். இதெல்லாம் ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா, இதுக்கான கிளாஸ் உங்களுக்கு நடத்தியாச்சு, உங்களுக்கான கிளாஸை நடத்திட்டு இங்கே ஜஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஆன்சர் தான் அவங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இதை பார்க்கலாமா. நான் அது சொல்லி கொடுத்தேன்னா கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எண்பத்தொன்று நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒம்பது ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஃபார்முலா என்னது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒம்பது எக்ஸ் மைனஸ் ஒம்பது டிவைட் பை கீழே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஆறு இருக்குது. ரைட், இப்போ ஃப்ராக்ஷனில் வகுத்தல் பண்ண முடியாது, அப்போ இதை தலைகளை மாற்றி பெருக்கணும். ஸோ பெருக்கல் போட்டு இது மேலே போயிடும், அது கீழே வந்துடும். அப்போ இது மேலே போயிடும், மேலே போகிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி ஆறு, முப்பத்தாறு ஆறு ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறு ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அகைன் ஃபார்முலா என்னது, ஏ ப்ளஸ் பி டி மைனஸ் பி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் ஆறு. ஓகே, கீழே என்ன வந்துடும், அந்த எக்ஸ் ப்ளஸ் நைன் ஹோல் ஸ்கொயர் வந்துடும், அதாவது எக்ஸ் ப்ளஸ் நைன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் நைன் அது வந்துடும். ஓகேவா, இப்போ என்ன இருக்கோ அதை அடிச்சுக்கூடிங்கன்னு ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஆறு போயிடும், எக்ஸ் ப்ளஸ் ஒம்பது எக்ஸ் ப்ளஸ் ஒம்பது போயிடும். பேலன்ஸில் தான் ஆன்சர், பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒம்பது எக்ஸ் மைனஸ் ஆறு மேலே இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒம்பது கீழே இருக்குது. ஸோ அப்படி எது இருக்கோ அதான் ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போ நோட் பண்ணி எனக்கு என்ன பண்ணலாம், ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம். ஏ தான் எக்ஸ் மைனஸ் ஒம்பது எக்ஸ் மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒம்பது ஏ தான் ஆன்சர். ஓகேவா, சரியா அடுத்து போயிடலாம். ஏ ப்ளஸ் பி எட்டு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் முப்பத்தாலும் ஏபி என்னன்னு கேட்குறாங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டால் வந்துடும், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏசி. ஏ ப்ளஸ் பி எட்டுன்னு இருக்கு, எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் முப்பத்தாலும் அவங்களே கொடுத்துட்டாங்க. டூ ஏபி, ஏபி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ முப்பத்தாலு போனால் மைனஸ் ஆயிரும், அறுபத்தாலு முப்பத்தாலு போனால் முப்பது. ஸோ முப்பது ஈக்குவல் டு டூ ஏபி, ஏபி வேணா டூ கீழே போயிடும். ஸோ முப்பது ரெண்டாக அடிச்சுன்னா ஆன்சர் பதினஞ்சு, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, இதை கவனிங்க, இதுக்கு நீங்கள் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போடலாம். ஓகேவா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. ஏ மைனஸ் பி ரெண்டுன்னு இருக்குது, அப்போ டூ ஸ்கொயர் ஃபோர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நூற்றி அறுபத்தாறு இருக்குது, மைனஸ் டூ ஏபி. இப்போ மைனஸ் டூ ஏபி அமௌண்ட் போயிட்டால் ப்ளஸ் டூ ஏபி ஆயிரும், இங்கே நூற்றி அறுபத்தாறு ஆல்ரெடி இருக்குது, நாலு இங்கிட்டு போனால் மைனஸ் ஆயிரும். இப்போ நூற்றி அறுபத்தி நாலு நாலு போனால் நூற்றி அறுபது, டூ ஏபி தான் நூற்றி அறுபது தான், ஏபி என்ன வந்துருக்கும் எண்பது, ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, அடுத்த வருஷம் போயிடலாம். ஆ இதெல்லாம் பார்த்து அடிக்கலாம், ஓகே நீங்கள் ஆன்சர் பண்ணி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருபத்தஞ்சு நானூறு அடிச்சா பதினாறு, முப்பது இரநூத்தி ஐம்பதாறு அடிச்சா எட்டு, பதினாறு எட்டு நூற்றி இருபத்தெட்டு ஆப்ஷன் சி. ஓகேவா, ஈஸி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆ எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் பண்ணால் நான் சொல்கிறேன். ஓகேவா, என்ன இருக்குது, ஒன் பாயிண்ட் ஃபோர் அதாவது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் டிவைட் பை ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது, இது அடிச்சிங்கன்னா ஃபோர் டைம்ஸ் வரும், ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஏன் போயிட்டால் சிக்ஸ், சிக்ஸ் மைனஸ் டூ ஆன்சர் நாலு ஆப்ஷன் பி. ஓகேவா, அடுத்த கொஸ்டின், மூவாறு பதினெட்டு பதினெட்டு அஞ்சு இருபத்தி மூணு, இருபத்தி மூணு மூணு இருபது, இருபது மூணு அறுபதுன்னு இருக்கும் இங்கே, இங்கே ஏழு அடிச்சிங்கன்னா எண்பது, எண்பது அறுபது போயிட்டால் இருபது, இருபது நாற்பது அறுபது, ஆன்சர்
ஆன்சர் ஆப்ஷன் டி இங்க இருக்கு ஆப்ஷன் டி 60 ஓகேவா இதுல சொல்றேன் 3 18 18 23 23 20ங்க 23 60ங்க இங்க 80 இருக்குங்க 80 அது போட்டா 20 20 40 60 ஓகேவா ஈஸி தான் அடுத்த क्वेश्चन ஆ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஏ பிளஸ் வித் ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டு பார்த்தோம்ல ஆன்சர் என்ன வரும் 4 தான் வந்திருக்கும் அப்பவே பார்த்தது தான் ஓகேவா நான் அப்பவே சொல்லிட்டேன் நம்பர் என்ன போட்டா ஆன்சர் 4 தான் ஓகேவா சோ கடைசி क्वेश्चन டெஸ்ட் காண கடைசி क्वेश्चन இத ஏ இத பி அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனா ஏ ஏ ஸ்கொயர் பி இன்டு பி பி ஸ்கொயர் அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது ஏ பி டி ஏ பி அப்ப ஏ பி 852 492 கொடுத்தா 1034 வரும் அது அப்படியே போயிடும் அப்ப ஏ பி தான் ஆன்சர் 852 492 ஆன்சர் 400 ஆப்ஷன் பி சோ இத क्वेश्चन ஆன்சர் நீ பாத்துட்டோம் நான் ஏன் ஃபாஸ்டா சொன்னேனா இதோட கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயா நடத்திட்டோம் நடத்திட்டு தான் டிஸ்ட் ஓகேவா சோ இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு டெய்லி இல்ல ஒரு வாரம் ஓகேவா கிளாஸ் அதுக்கான क्वेश्चन பேப்பர் குரூப்ல போடுவோம் அதுக்கான டெஸ்ட்ட யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் கரெக்ட்டா போவோம் கரெக்ட்டா யூஸ் பண்ணி வரப்போற எக்ஸாம் தட்டி தூக்கிடுங்க நமக்கான வேலை நமக்கானது தான் அதை யாரையும் பறிக்க முடியாது நமக்கான வேலையை நம்ம தான் எடுக்கணும் சரிங்களா இது சொல்லாம வந்தோம் இதே மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அது உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா சேனல் ஸ்கிரீன் வீடியோ கூட லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது சொல்லுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ फ्रेंड्स